உம்மத்தி மர்ஹூமா, என்னுடைய உம்மத்தி அல்லாஹ்வுடைய கருணை பெற்ற உம்மத், லைஸ லஹா அஸாபுன் ஃபில் ஆகிரா, என்னுடைய உம்மத்துக்கு மறுமையில் என்ன கிடையாது, தண்டனை கிடையாது, தண்டனை இல்லை. என்னுடைய உம்மத்துக்கு உலகத்தில் அல்லாஹ் என்ன சோதனை கொடுப்பான்னு தெரியுங்களா, தண்டனைன்னு சொல்லக்கூடாது, சோதனை. அதில் பெருமா நான் சொன்ன முதல் வார்த்தை என்ன ஆச்சரியம் பாருங்க, என் உம்மத்துக்கு உலகில் வருகிற முதல் சோதனை அஸ்தலாஜில் நிலநடுக்கங்கள் அப்படின்னு தான் சொன்னான். உம்மத்துக்கு உலகத்தில் அல்லாஹ் கொடுத்துருவானா, தலாஜில் நிலநடுக்கம், ஒல் ஃபிதன் குழப்பங்கள், ஒல் கத்தல், என்னுடைய உம்மத்து கொல்லப்படுவாங்க. இப்போ கலவரத்தில் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாலும் சரி, அல்லது சோதனைக்குள்ளாக்கப்பட்டாலும் சரி, நிலநடுக்கங்கள் வந்தாலும் சரி, எதுக்கு தெரியுமா, மறுமையில் எல்லாம் சோதிக்க மாட்டான். இந்த ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருப்பாங்க இந்த பேரிடரில். இப்போ சொல்லக்கூடிய கணக்கே 10,000 சொன்னால், விழுந்த கட்டடங்களை எல்லாம் பார்த்தா இன்னும் பல மடங்கு அதிகம் இருக்கலாம். அவங்க எல்லாருமே சுகதாக்கள், எல்லாருமே சொர்க்கவாதிகள், அல்லா மறுமையில் அவங்கள தண்டிக்கவே மாட்டான். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லாம் சோதனையை தருகிறானே தவிர, எல்லாம் வந்து மூமின்களை தண்டிக்கிறது கிடையாது. ஒரு சஹாபி இறந்து போயிட்டார், இன்னொரு சஹாபி சொன்னாரு, ஹனி அல்லஹு, அவருக்கு வாழ்த்துக்கள், லம் யுப்தல் பிமாரதன், லம் யுப்தல் பிமாரதன், நோயினுடையே இல்லாமல் இறந்துட்டாருப்பா. நம்மளும் நிறைய பேர்த்த அப்படிதான் சொல்றோம், நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். பாருப்பா, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம மொத்தா போயிட்டாரு. பெருமானார் சொன்னாங்க, ஒய் உனக்கு கேடுதான்னு சொன்னாங்க, வாய மூடுன்னு சொன்னான். நோயில மரணித்திருந்தால் அவருடைய பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரமா அமைஞ்சிருக்கும், நோய் வாய்ப்படாமல் மௌத்தானதை நல்ல மௌத்து நினைக்கிறேன் கேட்டான். நாம ரொம்ப பேர் அப்படிதான் நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு மௌத்தா போயிட்டாருங்க, என்னமோ வாழ்க்கை பூரா பாவம் செஞ்ச மாதிரி, அல்லாஹ்வுடைய கோபம் அவர் மீது இறங்கின மாதிரி, நம்ம எல்லாம் அப்படிதான் பேசுறோம். நோய் வாய்ப்பட்டவன் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார அல்லாஹ் நோய் வாயில சோதிக்கிறானோ அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு. ஒரு முறை பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாம் சொன்னாங்க, எல்லா நோய்களை பற்றியும் சொன்னாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிராமவாசி யாரை சொல்லதான், நீங்கள் நோய் நோய்ங்கிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, நோய் நோய்ங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்பான்னு கேட்டார். இல்லை எனக்கு நோயினே வந்ததே இல்லை. இப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா, கும் அண்ணா, எஞ்சி போயிருப்பா லைசம்மின்னா, நீ அம்மாலே கிடையாதுன்ட்டான், நீ நம்மாலே கிடையாது எஞ்சி போயிரு அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நோய் கூட வந்தது இல்லைங்க, ஒரு சின்ன தலைவலி கூட வந்தது இல்லை, இப்படிலாம் பேசவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமானார் சொன்னாங்க, ஓம் அண்ணா எஞ்சி போயிரு லைசமின்னா, நீ நம்மால் கிடையாதப்பா, ஒரு மோமினா இருந்தால் சோதனை வரணும், மோமினா அதுக்காண்டி சோதனையை கேட்கக்கூடாது, அது வேற. ஆசியத்தை கேட்கணும் என்பது வேற, சோதனை வரலன்னு பெருமைப்படுறது வேற, ரெண்டையும் குழம்பிடக்கூடாது நீங்க. அப்போ அவர் எனக்கு நோயே வந்தது கிடையாதுன்னு நான் வந்து எஞ்சி போனாங்க. பெருமானாரிடத்தில் அந்த காலத்தில் எல்லாருமே தன் குடும்பத்தில் பெருமானாருக்கு பெண் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லாருமே ஆசைப்படுவாங்க. சில நேரங்களில் சில பெண்களே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்பாங்க, அது பெருமானாருக்கு மட்டும் உரிய சலுகை. ஒரு அம்மா வந்தாங்க, யார சொல்லுதா, என்னுடைய மகள் அழகா இருப்பாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. தன் மகளுடைய புகழை எல்லாம் சொல்கிறார், தம்மட மகளுடைய அழகையெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த அம்மா கடைசியாக சொன்னாங்க, என் மகளுக்கு நோயே வந்ததில்லைன்னு சொல்லி. பெருமானா சொன்னாங்க, உன் மகளிடத்தில் எந்த நன்மையும் இல்லைன்றான், எந்த நன்மையும் இல்லை. அதனால் ஏன் வைத்துக் கொள்ளுங்க, மோமின்களுக்கு வருகிற சோதனைகள் நோய்கள் எல்லாமே நன்மை. அது அல்லாஹ் நம்மை தண்டிப்பதற்கு அல்ல, அல்லாஹ் நமக்கு நன்மைக்காக வேண்டித்தான் தருகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சொல்லலாம், சில ஆயத்துகள் எங்களை பயமுறுத்துகிறது, சில வசனங்கள் எங்களை பயமுறுத்துகிறது, என்ன வசனம்னு கேட்டாங்க. மையாமல் சூஐ யுஜுஸபிஹி, எந்த தீமை செய்தாலும் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றானே. அங்கெல்லாம் தீமை செய்யாமலாம் இருக்கிறோம், எல்லாருமே ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம், தீமை செஞ்சாலே விசாரணைன்னு சொன்னா யாருமே தப்ப முடியாதுன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க. அப்படி இல்லை, தீமைக்கு தண்டிக்கப்படுவீர் என்று எல்லாம் சொன்னான். மறுமையில் என்ன சொல்லியிருக்கான், இல்லை இல்லை, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு வருகின்ற நோய்களாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், துயரமாக இருக்கட்டும், எல்லாம் அவன் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளுக்கான உலகத்தில் கிடைத்த தண்டனை. இதெல்லாம் உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து மௌத்தாகும் போது அவர் மீது எந்த பாவமும் இல்லாமல் பாவத்திலிருந்து அல்லாஹ் அவரை கழுவி விடுகிறான், பாவத்திலிருந்து அல்லாஹ் அவரை சுத்தப்படுத்துகிறான். அதனால தான் சில சஹாபா பெருமக்கள் நோயாளிகள் யாரையாவது நலம் விசாரிக்க சென்றார் சொல்லலாமா என்று எனக்கு தெரியல, ஆனால் சில சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம்,